திருவாசகம் என்னும் தேனருவியில் திளைக்க காத்திருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய பணிவான வணக்கங்கள். அருகே மருத்துவர் சுந்தரையா அவர்களுக்கு வணக்கம். வைத்திலிங்கண்ணையா வணக்கம். இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியில் இருக்கிறோம். பொதுவாக பொருள் சொல்லணும்னா படுக்கையிலிருந்து எழுதல் திருப்பள்ளி எழுச்சின்னு. அந்த நாளில் அரசர்களை வந்து காலையில் சூதர்கள் என்று சொல்லப்படுவர்கள் பாடி எழுப்புவார்கள். உறக்கம் இழுப்பு ரெண்டும் இல்லாத இறைவனை எழுப்புதல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அடியார்கள் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பாங்கு ஒன்று. அவனை எழுப்புவது வந்து நம்முள் இருக்கும் அவன் எழுப்புவது என்று பொருள் வருமோ என்னமோ. நீங்கள் என்ன கருத்துக்கிறீர்களே? அதேதான், வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி ஒரு கேள்வி. இப்போ திருவாசகத்தை பற்றி தானே பேசிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் திருப்பள்ளி எழுச்சி என்ன? திருவாசகம் மொத்தம் 51 பகுதிகளாக இருக்கு. ஓ, அதில் இறைவனை பல நிலையில் அனுபவித்திருக்கிறார்கள். யார்? அடியார்கள். அரசனுக்கு என்னென்ன மரியாதைகள் உண்டோ அத்தனையும் திருக்கோயில்களில் இறைவனுக்கு செய்திருக்கிறார்கள். எனவே அவன் தூங்க போகிறதெல்லாம் பொன் ஊசல் பாடி தூங்க வைக்கிறது, விடிய காலம் அவனை எழுப்பி கொண்டு வருது, இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். சைவத்தை விட வைஷ்ணவத்தில் ரொம்ப அதிகம். அதனால் அதனை எழுப்புவது என்பது என்னன்னு கேட்டால், அவங்க சொன்ன மாதிரி உறக்கம் விழிப்பு ரெண்டும் இல்லாத கடவுள் உறங்குவது போல பாவித்து அவன் எழுந்த உடனே நம்ம எல்லாம் பார்ப்பதாக நினைத்து நமக்கு அவன் ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு கட்டளை கொடுத்து இதை செய்ய என்று சொல்வது போல அமைந்திருக்கிறது. அமைகிறது. அப்போ அதுவும் திருவாசகம் தானா? எல்லாம் ஒரு பகுதி. அதில் நிறைய பகுதிகள் இருக்குது. ஆமாம், திருவாசகம் என்பது இப்பொழுது ஒரு நூல். ஓ, இறைவனுடைய உபதேசம் வாசகம். அதை பெற்றவர் பல நூல்களை எழுதினார். அதில் ஒவ்வொன்றும் திருவாசகம். அந்த தனி தலைப்பு இது திருப்பள்ளி எழுச்சி. ஓஹோ, இது உள் தலைப்பு. அது மாதிரி நிறைய பாகங்கள் இருக்கா? 51 இருக்குது மொத்தம். திருவம்பாவை. ஆமாம், திருவம்பாவை, திருத்தொள்ளணம், திருச்சாழல், திருப்பூவல்லி அப்படின்னு வரிசையாக போகும். சரி, நான் இறைவன் வந்து நமக்கு கட்டளை கொடுக்குறேன், அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்பேன், அதை கேட்டு பெறுவது, அதுதான் திருப்பள்ளி எழுச்சி. கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். குருகுன்னா பறவை, பூங்குயில் கூசல், அது என்ன இயம்பின? ரெண்டு இயம்பின என்னென்னா? அது குருகுகள்னு சொன்னால் பறவைன்னு சொன்னீங்க, எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சரி, ஆனால் அது இல்லை. ஆனால் எனக்கு தோன்றுகிறது அது குருகுன்னா ஒரு வாத்தியம் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். சரி, குருகு என்பது ஒரு வாத்தியம். இயம்புதல் என்றால் பறவைகளை சேர்த்து சொல்ல முடியாது. காக்கை இயம்பிற்று சொல்றதில்லை, மயில் இயம்பிற்று, காக்கை இயம்பிற்று அப்படின்லாம் சொல்றதில்லை, கோழி இயம்புகிறது சொல்றதே கிடையாது. வாத்தியங்களுக்கு தான் இயம்புதல் என்கின்ற ஒரு சொல் தொடர்ந்து வரும். குருகுன்னா ஒரு வகையான வாத்தியம். அது இயம்பிற்று, அது என்னங்கிறது நமக்கு தெரியல, அது கொஞ்சம் பார்க்கணும். ஓவின தாரகை, அது இயம்பின ஓவின தாரகை, நட்சத்திரங்கள் மறைந்தன பொழுது. அதில் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், இயற்கையை நன்கு உணர்ந்திருக்கிறார் மாணிக்க வாசகர் என்பது என்ன? விடியற்காலையில் முதல்ல சத்தம் கொடுக்குற உயிரினா எது? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோழி தான். கோழி இல்லை, ரெண்டாவதாக வைக்கிறார். குயில் சொல்கிறார். குயிலை தான் சொல்கிறார். ஏன் அப்படி? உண்மையில் குயில் தான் முதல்ல. குயில் அப்படியா? 3:30 கூட கூவும். குயில் தான் முதல்ல சத்தம் கொடுக்கும். இந்த விடிய காலங்கிறது 3:30? 4:30 வச்சுருக்கோம் நம்ம, பிரம்ம முகூர்த்தம்னு இல்லையா? குயில் கூவி துயில் எழுப்ப. ஆமாம், குயில் தான் முதல்ல கூவம், அதுக்கப்புறம் தான் கோழியே எழும். அதை நல்ல அழகாக பதிவு பண்ணியிருக்கிறார். ரொம்ப அழகு. அதுக்கப்புறம் இதை கேட்டுவிட்டு கோயில்களில் குருகுகளும் சங்குகளும் முழங்குகின்றன. ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. ஒருப்படுதல்னா ஒன்று பொருந்தி பொருந்துகிறது. ஒளி வந்து பூமியில் அப்படி வந்து பொருந்தி கொள்ளே தழுவுகிறது. விருப்பொடு நமக்கு தேவனர் செரிகழல் தாளினை காட்டாய். செரிகழல்னா இருக கட்டிய கழல். கழல் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய்
யாருமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரிந்து கொள்ள. எமக்கு எளியாய் ரொம்ப அழகு ஐயாது. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேங்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பாட்டு. அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அப்படியே யாரெல்லாம் வந்து எழுப்புறேன், இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால். அப்போ வீணை வேற யாழ் வேறங்கிறது தான் தெரியுது இல்லையா? ஐயா வீணை பழக்கத்துக்கு வந்துவிடுது தனியாக. ஒரு காலத்தில் யாழுக்குத்தான் வீணைன்னே பேர். கலகநாரதன் கைக்குள் வீணையும் சிலப்பதிகாரத்தில் வரும். சரி, அப்போ வீணை என்பது யாழுக்குரியதாக இருந்தது. பின்னால் வீணை தனியாக அந்த மெட்டுகள் அதான் ஃப்ரெண்ட் வச்ச வாத்தியம் வந்த உடனே அதை தனியாக பிரிச்சுட்டாங்க. அதனால் வீணையர் யாழினர் எல்லாமே உங்கள் சப்ஜெக்டாக இருக்குது, இசைமயமாக இருக்குது. வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். பூக்களை வச்சுக்கிட்டு துதிகள் பாடுபவர்களா? இருக்கு என்பது வேதமா? வேதம் என்று சொல்லலாம், ரிக்வேதம் சொல்லிக்கலாம். இருக்குன்னா பொதுப்படை செய்யுள். ஒரு ரிக் சொல்லுன்னா ஒரு செய்யுள் சொல்லுன்னு அர்த்தம். சரி, ரிக்னா ரிக்வேதம்னு அர்த்தம் இல்லை, அர்த்தம் கிடையாது. இருக்குன்னா வேதத்தில் ஒரு செய்யுள், அதை மாத்திரம் சொல்லு. துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால், நெருங்க கட்டிய மாலை. மாலை அதை வச்சு ஒரு அது ஒரு ஒருத்தர் இருக்கும். இங்கே வீணை யாழ் ஒரு பக்கம், ஒரு ரிக்கு சொல்கிறவர் ஒரு பக்கம், இப்போ மாலைகளோட ஒரு பக்கம். அது மாலைகளில் பல வகை இருக்கு, பலைகள் இருக்கு. இண்டமாலை, இண்டமாலை, கொண்டமாலை, காதுத்தோடு, உள்ளாரம், பனிமாலை, அப்படி பல வகையான மாலைகள். தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால். முறையாக தொழுபவர்கள் இருப்பாங்க. அதில் தொழுதல் என்பது கையினாலே வணங்குதலுக்கு தான் தொழுதல்னு பேர். கைகால் கோப்பி தொழுகிற, தலையே நீ வணங்காய், இப்படி வணங்குவதற்கு தான் வணங்குதல். அழுகையர், அழுகையர் அழுதுகிட்டே நிற்கிறாங்களாம் சில பேர். துவல்கையர் தோண்டு தோண்டுபட்ட ஐயா எப்போ காப்பாத்துவியா என்ன அப்படின்னு. செயல் இல்லாத செயல் இல்லாத பாப்பாப்பா. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பா. சென்னியில் அஞ்சலி, சென்னினா தலை. திருப்பெருந்துறையுறை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஒரு தகுதியும் இல்லாத என்னையும் ஆண்டு கொண்டார். இதை செல்வி கீர்த்தனா பாட நம்முடைய பவஜன் இதற்கு ஒரு நல்ல நடனம் அமைத்து அடியிருக்கிறார். ஆமாம், இப்போ திருப்பள்ளி எழுச்சியை பாடலும் நடனமும் சேர்ந்து காண்போமா? நிச்சயமா. திருப்பெருந்து
அவரும் அறிவரியாய் எமக்கெளியாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி இந்த பாட்டு வந்து பூபாலம் போல எனக்கு தோன்றுகின்ற ஆனால் பௌலின்ற ராகத்தில் நம்முடைய கீர்த்தனா பாட அந்த அழகான நடன கலைஞர் பவஜன் இதற்கு அபிநயம் காட்டியிருக்கிறார். இந்த பௌலிக்கும் பூபாலத்துக்கும் என்ன வேறுபாடுன்றது சொல்லணும். பூபாலங்கிறது அந்த அது அஞ்சு ஸ்வரங்கள் கொண்ட ராகம் தான், ஔடவ ராகம். சரி க பத ச சத ப க ரி ச இது வந்து பூபாலம். இதுவும் காலையில் பாடுற ராகம் தான். ஆமாம் ஆமாம். பௌலிங்கிறது காந்தாரம் கொஞ்சம் பெருசு. சரி க ப த ச அப்புறம் ஒரு நிஷாதமும் உண்டு. சாநீத ப க ரி ச ஸோ வரும்போது அது ஷாடவமாக மாறுது ஆறு ஸ்வரங்களோடு. நம்மளை ஒரு இரவினுடைய சோர்வும் நீங்குகின்ற சோர்வும் ஒரு காலை வந்து புலப்படுகின்ற அந்த ஆதுரமும் சேர்ந்து இருக்கு இந்த இசையில. என்னமா இருக்கு இசைங்க. சம்போ மகாதேவ சரணம் ஸ்ரீ காளத்தீஜ சம்போ மகாதேவ அந்த தெய்வத்தை ரொம்ப அப்படி பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டு விஷயத்தை தொடவே கூடாது ஐயா, ஒன்று இசை, இன்னொன்று திருவாசகம். அப்புறம் விடுதலையே கிடையாது ஐயா. இப்போ நம்ம சிவனுடைய காருண்யம் என்று சொல்லப்படுகின்ற திருச்சாளலை பார்ப்போமா. மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்திருக்கிற திருச்சாளல்,
சாடல்ங்கிறது வந்து மகளிர் விளையாட்டுகளில் ஒன்றா? அது சொல்லணும். அது மகளிர் விளையாட்டுகளில் ஒன்றாகத்தான் நல்லோர் தந்தோல் வீச்சு நற்சாடல் அப்படின்னு ஒரு குறிப்பு. அதாவது தோல் என்பது இந்த பகுதி, இந்த பகுதியை வீசி விளையாடுவது ஒரு கேம். அது எப்படியோ அது ஒரு விளையாட்டு, விளையாட்டு வகையில் அந்த கை அப்படி போய் வருகிறது என்று சொல்லலாம். சொல்லலாம், அதான் நிச்சயம் என்று நம்மளால இப்பொழுது சொல்ல முடியாது. இதெல்லாம் வழக்கில் இல்லாமல் மறைந்து போய்விட்ட விளையாட்டுகள். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தலைமுறையில் எவ்வளவு விளையாட்டுகள், எவ்வளவு விளையாட்டு மாறி போச்சு. பல்லாங்குழி எவ்வளவு பார்க்க முடியல, எல்லாம் வீடியோ கேம் ஆயிடுது, எல்லாம் வீடியோ கேம் எல்லாம் மாறி போய்விட்டது. அதனால கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. அந்த காலத்தில் இந்த அம்மானை, அதில் அந்த அம்மானை பாட்டில் அந்த தடை விடை முறைன்னு ஒன்று வரும் இல்லைங்க, அது இதுலேயும் உண்டு வர மாதிரி இருக்கு. அந்த அம்மானை விளையாட்டை வைத்து தான் இதெல்லாம் இறைவனை பற்றிய செய்திகளை எல்லாம் அழகாக மகளிர் விளையாட்டாக வைத்து மாணிக்கவாச சுவாமி சொல்கிறார். அது ஒரு கதை வருது அங்கே. இந்த ஈழத்திலிருந்து ஒரு மன்னன் வரான், ஒரு அவனுடைய பெண் ஊமை சொல்லுகிறார்கள், கூப்பிட்டு வர. ஈழத்திலிருந்து ஒரு மன்னன் வந்தான், அப்போ புத்தர்களுக்கு சார்பாக இருக்கிறவன், புத்தர்களோட மாணிக்கவாச சுவாமிகள் வாதிட்டார் என்று ஒரு கதை வழங்குகிறது. சரி சரி, அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை, தெரியல. இந்த இந்த அவர்களுடைய வாதங்களை அப்படியே தோற்கடித்து அவர்களையெல்லாம் ஊமைகளாக பண்ணினார் மாணிக்கவாசகர் அப்படின்னு சொல்லுகிறது. அவங்களையெல்லாம் ஊமையாக்கினீங்க, என் ஊமை பெண்ணை பேச வைக்க முடியுமா உங்களாலேன்னு கேட்டான். அவன் பேச வைத்தாரான், பேச வைத்து விட்டு அவள் வாய்மொழியாகவே இந்த மகளிர் விளையாட்டாக இந்த பாட்டை. கேள்வி, இது என்ன சிவன் இப்படி இருக்கான்னு கேள்வி ரெண்டு வரி கேட்கும். இல்லை அவன் நல்லா தான் இருக்கான்ட்டு ரெண்டு வரி பதில் பார்த்தாரு. நீங்கள் சரி, பூசுவதும் வெந்நீர், பூண்பதவும் பொங்கரவம். அவர் திருநீரை பூசிட்டு இருக்கா, ஒரு பாம்பை சுற்றிட்டு இருக்கா. பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி, பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டதென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. எவ்வுயிர்க்கும் இயல்பானான், எல்லா உயிரோடையும் கலந்து நிற்கிறான். ஆமாம், அவைகளை வழி நடத்துகிறான் என்று பொருள். இப்போ நோயை தீர்க்கும் தேவாரம் திருவாசகம்னு கூட சொல்லலாமே இது. ஆமாம், ஏன்னா ஊமை பொண்ணே பேச வச்சுருக்காங்க. கட்டாயமா, கட்டாயமா தம். அப்படி அப்படி ஒரு கதை வழங்குகிறது. அதில் சான்றாக இலங்கை வரலாற்றில் இருந்தும் ஒன்று எடுத்து காட்டுகிறார்கள், அப்படி நடந்திருக்கிறது. ஐயா, இந்த பாடலை வந்து நம்ம டாக்டர் பாடியிருக்காரு. நான் பாடினது அரபி, அரபி தான். அரபியில் பூசுவதும் வெந்நீர், பூண்பதவும் பொங்கரவம், அதை டாக்டர் முறையாக பாட கேட்போமா? திருச்சிற்றம்பலம் பூசுவதும் வெண்ணீர், பூண்பதும் பொங்கரவம். பூசுவதும் வெண்ணீர், பூண்பதும் பொங்கரவம். பூசுவதும் வெண்ணீர், பூண்பதும் பொங்கரவம். பூசுவதும் வெண்ணீர், பூண்பதும் பொங்கரவம். பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி, பூசுவதும் வெண்ணீர், பூண்பதும் பொங்கரவம். பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூசுவதும்
சோபதும் வேசோபதும் கோன்பதும் கொண்டன்னை ஈசனவன் யோவுயிருக்கும் இயல்பான சாழலோ. ஐயா, இப்போ நீங்கள் திருப்பள்ளி எழுச்சி சொன்னீங்க, அப்புறம் திருவம்பாவைன்னு கூட சொல்கிறாங்களா, அது என்னது? திருவம்பாவை என்பது ரொம்ப ஒரு பழைய பாட்டு வகை தான். பாட்டு வகைன்னா யாப்பு இல்லை, அந்த முறையில் பாடுகிற பாட்டுகள் இதுக்கு முன்னாலே இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. ஈவன் ஜெயின சமயத்தில் கூட திருவம்பாவை இருக்கிறது, அது எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். சங்க காலத்தில் மார்கழியில் தொடங்கி தையில் முடிகிற மாதிரி ஒரு ஒரு நோன்பு ஒன்று உண்டு, அதற்கு பாவை நோன்புன்னு பேர். அதற்கு கன்னிப்பெண்கள் கையில் காப்பு கட்டி கொண்டு பெரியவர்கள் இடத்துல இந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். விடிய காலமே எழுந்து ஒருத்தரை ஒருத்தரை எழுப்பி கொண்டு தண்ணீர் இருக்கிற இடங்களுக்கு போய், அதாவது ஆறு குளம் இங்கெல்லாம் போய் அந்த கரைகளில் பூஜைக்கு வேண்டிய பொருள்களாக வைத்துவிட்டு குளித்து முழுகி எழுந்திருந்து மணரால் ஒரு பாவை பண்ணி, பொம்மை பாவை பண்ணி அதை வழிபாட்டுக்கு உரியதாக நினைப்பார்கள். அதுக்கு வந்து நிவேதனெல்லாம் பண்ணுவார்களோ என்னமோ தெரியல. அந்த பாவையை வழிபடுகிறதுனால அதற்கு பாவை நோன்புன்னு பேர். ஒருத்திய ஒருத்தி பாவாயின்னு கூப்பிட்டு விழித்து கொள்வா, அட்ரஸ் பண்ணுவாள், அதனாலேயும் அது பாவை அப்படின்னு பேர். பாவை பாட்டினுடைய பொருள் என்னன்னு கேட்டால், மார்கழி மாதத்தில் தொடங்குகிறார்கள், கார்த்திகைக்கு அப்புறம் மழை நின்று போகும் அந்த காலத்தில். இப்போ எந்த காலத்தில் பருவம் தொடங்குகிறதுனே தெரியல இல்லையா, தை மாதத்தில் கூட சீசன் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் முடிஞ்சு போகிறோடனே மார்கழி மாதத்தில் நோன்பு நோற்று வெம்பாதாக இவ்வியநில வரைப்பு, இனி வெப்பத்தினால இந்த உலகம் வாழக்கூடாது, மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொள்வது ஒரு நோக்கம், அதாவது உலகியல் நோக்கம், உலக நன்மை பொருட்டு ஒரு நோக்கம். அப்புறம் உங்களுக்கு இல்லையான்னா நோர்க்கிறவர்கள் கன்னிப்பெண்கள் எங்களுக்கு நல்ல கணவன்மார் வாய்க்க வேண்டும், இது தனக்கு தனக்கும் உலகத்தவர்க்கும் நன்மை வேண்டி இறைவனை, அதாவது அருட்சக்தி வடிவத்தில் வேண்டிக் கொள்வது தான் இந்த பாவை நோன்பு. பாவை நோன்பு இதை வைணவர்களும் பின்பற்றியிருக்கிறார்கள். இதற்கு வேத சாஸ்திரங்களில் ஒன்றும் மேற்கோள் கிடையாது, அதனால் இதில் சிஷ்டாச்சாரம் அப்படின்னு திருப்பாவையில் வியாக்கியானத்தில் சொல்கிறார். மேலையார் செய்வனர்கள் முன்னோர்கள் இதை கடைபிடித்திருக்கிறார்கள், பெண்கள் உலகத்தவர் வாழ வேண்டும் என்று சொல்லி நோன்பு நோற்றார்கள், நல்ல கணவன் வாழ வேண்டும், அதுக்கு தை நீராடல்னு ஒரு பேர். மார்கழி மட்டும் இல்லை, தை நீராடல் அப்படின்னு ஒரு பேர். ஒரு பையன், இந்த ஒரு பத்து பேர் பெண்கள் சேர்ந்து குளிக்க போகிறப்போ ஒருத்தியை மாத்திரம் கஞ்சாடை காட்டி பக்கத்தில் இழுத்தா, சரி இன்னும் என்ன இந்த நேரத்தில் என்ன நீ எனக்காக வேண்டுகிறாயான்னு கேட்குறேன். தையி நீராடும் தவந்தரைப்பட்டாயோன்னு கேட்பான், எனக்காக வேண்டிக்கிறாயே, அதாவது என்னை கணவனாக அடைய வேண்டும் என்பது ஒரு நோக்கமா? ரொம்ப அழகு, ரொம்ப அழகு நோக்கமானு கேட்குறேன். இந்த திருவம்பாவை நம்ம மீண்டும் இன்னும் கொஞ்சம் விரிவாக அடுத்த முறை நம்ம அதை பற்றி ஐயா கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாமா?